ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரைட் நோ கரியர். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சியில் வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பிளஸ் டூ தான். ஸோ டுவெல்த் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேவா? ஸோ எஸ்எஸ்சியில் வந்திருக்க கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் இது. ஸோ அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, December 3rd ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் எண்ட் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து January 10, 2020 தான் லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன். ஸோ பேமெண்ட்க்கான லாஸ்ட் டேட் வந்து 12th January தான் வந்து பேமெண்ட்க்கான லாஸ்ட் டேட், ஓகேவா? ஸோ நீங்கள் பேமெண்ட்டை சலான் மூலமாகவும் பே பண்ணிக்கலாம், அதுக்கும் லாஸ்ட் டேட் வந்து 12th தான். அண்ட் வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஸோ இதில் வந்து Tier 1, Tier 2 அப்படின்ட்டு ரெண்டு டயர் எக்ஸாமினேஷன் இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஸ்கில் டெஸ்ட் ஆர் டைப்பிங் டெஸ்ட், அதாவது என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி ரெண்டு டெஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ டயர் ஒன் எப்போ அப்படின்னா 16th March அண்ட் 16th March 27th March வரைக்கும் இருக்கும். அண்ட் டயர் டூ வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், இது வந்து பென் அண்ட் பேப்பர் மோட். ஸோ இது வந்து 28th ஜூனில் நடக்கும், ஓகேவா? அண்ட் இப்போ வந்து இந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு லோயர் டிவிஷன் கிளர்க் ஆர் ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட், இதுக்கான பே லெவல் என்ன அப்படின்னா ₹19,900 63,200 வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு போஸ்ட் வந்து போஸ்டல் அசிஸ்டண்ட் ஆர் சார்ட்டிங் அசிஸ்டண்ட், ஸோ இதுக்கான போஸ்ட் என்ன பே என்ன அப்படின்னா 25,500 81,100 வரைக்கும். அண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 25,500 81,100, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ ஒன்று இருக்குது, ஸோ அது வந்து 25,000 81,100. ஸோ ரெண்டுமே சேம் தான். அண்ட் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்கும் அப்படின்றத வந்து இன்னும் சொல்லலை. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்சி எஸ்டி அப்புறம் ஓபிசி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், இதுக்கான ரிசர்வேஷன் எப்படி இருக்கும் எந்த ஆர்டரில் இருக்கும் அப்படின்றத கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸில் எந்த மாதிரி டிசபிலிட்டிஸ்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் போஸ்டல் அசிஸ்டன்ட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட்க்கும் கொடுத்துருக்காங்க, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, அப்ளை பண்ணுறவங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், அப்படி இல்லைனா சப்ஜெக்ட் ஆஃப் நேபாள் ஆர் பூட்டானா இருக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 18-27 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, ஓபிசிக்கு 3 இயர்ஸ் அண்ட் பிடபிள்யூடி அன்ரிசர்வ்டுக்கு 10 இயர்ஸ், பிடபிள்யூடி ஓபிசிக்கு 13 இயர்ஸ், பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மெண்ட்க்கு 3 இயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயினா என்ன, ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயி எஸ்சி எஸ்டினா என்ன, விடோஸ் ஆர் டிவோர்ஸ்டு பர்சனுக்கு எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்டு 35 இயர்ஸ், விடோஸ் டிவோர்ஸ்டு உமேன் அவங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டினா எவ்வளோ இயர்ஸ் 40 இயர்ஸ், ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ், ஃபார்மேட் ஆஃப் சர்டிஃபிகேட்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ ஃபார்மேட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் என்ன என்ன அப்படின்னா, இப்போ எஸ்சி எஸ்டி ஓபிசி டபிள்யூஎஸ் பிடபிள்யூடிஎஸ்எம்னா, ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கும் அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ ஓபிசினா கிரீமி லேயர் கிடையாது அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அப்படி அந்த சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது இல்லை அப்படின்னா, அந்த பட்சத்தில் எல்லாருமே யூஆர் கேட்டகரியில் வந்துடுவீங்க. அண்ட் முன்கூட்டியே அப்ளை பண்ணும்போதும் நீங்கள் எல்லாமே இந்த சர்டிஃபிகேட்ஸை ரெடியாக வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, SLC.NIC.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100, அண்ட் உமன் கேண்டிடேட்ஸ் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு கிடையாது. நீங்கள் ஃபீஸை யூபிஐ மூலமாக பண்ணலாம், நெட் பேங்கிங் மூலமாக பண்ணலாம். ஸோ விசா மாஸ்டர் கார்டு மாஸ்டர் ரூபே கிரெடிட் ஆர் டெபிட் கார்ட்ஸ் மூலமாக நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைனா எஸ்பிஐ பிரான்ச்சில் எஸ்பிஐ செலான் மூலமாகவும் நீங்கள் பே பண்ணலாம். அண்ட் குவாலிஃபிகேஷன் வரும்பொழுது LDC DEO PASAக்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 12th நீங்கள் என்ன குரூப் எடுத்துருக்கணும் அப்படின்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம் வித் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் எங்கே இங்கே இருக்கோ அப்படின்றத பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அங்கே நீங்கள் எங்கே போயிட்டு எழுதணுன்ட்டு நினைக்கிறீங்களோ ஸோ அது இருக்கா சென்டர் அப்படின்னு பாருங்கள். அப்படிலாம் நியர்பையில் இருக்கா அப்படின்றத நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி டயர் 1 டயர் 2 அப்படின்னு நடக்கும். ஸோ டயர் 1 அப்படின்றது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். இதில் வந்து 4 பார்ட் இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இங்கிலீஷ் வந்து பேசிக் நாலேஜே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ க்வெஷ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 க்வெஷ்சன்ஸ் இருக்கும் அண்ட் மார்க்ஸ் வந்து 50. ஸோ அதே மாதிரி தான் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்க்கும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கும். ஓகேவா? ஸோ டோட்டல் டைம் வந்து 60 மினிட்ஸ் அண்ட் வந்து எலிஜிபிளான ஸ்கிரைப்ஸ்க்கு 80 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜில் என்னென்ன சிலபஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்க்கு என்னென்ன சிலபஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்க்கு என்னென்ன சிலபஸ், ஜென்ரல் அவேர்னஸ் என்னென்ன சிலபஸ் அப்படின்றத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போய் பார்த்துக்கோங்க. அண்ட் டயர் 2ல டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். ஸோ டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து எய்தர் இங்கிலீஷ் அப்படி இல்லைனா ஹிந்தியில் எழுதுகிற மாதிரி வரும். அண்ட் ஒவ்வொரு அந்த எஸ்ஏ வந்து 200 to 250 வேர்ட்ஸ் வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று ஃபுல்லாக இங்கிலீஷில் எழுதணும் எஸ்ஏ, அப்படி இல்லைன்னா ஹிந்தியில் எழுதணும். ஸோ ஒரு பார்ட் ஹிந்தி ஒரு பார்ட் இங்கிலீஷ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்டாக டயர் 3 வந்து ஸ்கில் டெஸ்ட் ஆர் டைப்பிங் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஸ்கில் டெஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில் டெஸ்ட். அண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, டேட்டா என்ட்ரி ஸ்பீட் வந்துட்டு 8000 கீ டிப்ரெஷன்ஸ் பெர் ஹார் அண்ட் கம்ப்யூட்டர் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்டிசி, ஜேஎஸ்ஏ, போஸ்டல் அசிஸ்டன்ட், சால்ட்டிங் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான டைப்பிங் டெஸ்ட் எய்தர் ஹிந்தியில் அப்படி இல்லைனா இங்கிலீஷில் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரிப்பர் பண்ணுறது ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் அப்படின்றது. அண்ட் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, ஸோ அட்மிஷன் அட்மிட் கார்டு எக்ஸாம் கொஞ்ச நாளைக்கு ஒரு 1 or 2 weeks முன்னாடி உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிடும். ஸோ ஹால் டிக்கெட் கூட நீங்கள் சென்டருக்கு ஆதார் கார்டு, வோட்டர்ஸ் ஐடி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பான் கார்டு, பாஸ்போர்ட், ஐடி கார்டு இஷ்யூட் பை கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ் ஆர் ஸ்கூல், எம்ப்ளாயர் ஐடி கார்டு, இந்த மாதிரி ஏதாச்சும் இந்த ப்ரூஃபில் ஏதாச்சும் ஒரு கார்டு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐடி கார்டில் டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக இருக்கணும், பிரிண்ட் ஆகியிருக்கணும். அப்படி ஐடி கார்டில் டேட் ஆஃப் பர்த் இல்லை அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டான மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்ஸ், பர்த் சர்டிஃபிகேட், ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரிஜினலாக கூட எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் அப்ளிகேஷனில் பிளர்டான ஃபோட்டோகிராஃபை அப்லோட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ ஆர் சிக்னேச்சர் வந்து ரிஜெக்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் நீங்கள் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸும் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் ஒரிஜினல் வேலிட் ஒரு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப்ஸாக எடுத்துகிட்டு போகணும். அண்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஆர் செகண்டரி சர்டிஃபிகேட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், கேஸ்ட் ஆர் கேட்டகரி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது, அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மென் சர்டிஃபிகேட்னா அது எக்ஸ்வீஸ்மேன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இதோட காப்பீஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ. ஓகேவா? அண்ட் வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, மொத்தம் வந்து மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸஸ் போஸ்டர் மினிஸ்ட்ரி ஆர் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸஸ், ஸோ இந்த 3 இடத்துலையுமே வேக்கன்சி இருக்கும். ஸோ இது எங்கெங்கே எப்படி வேக்கன்சி இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது நீங்கள் அதை செலக்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி போஸ்ட் கொடுத்தாச்சு அப்படின்னா அதை நீங்கள் மாற்ற நினைச்சாலும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃபீஸில் வேணுமா, இல்லை போஸ்டல் ஆஃபீஸில் வேணுமா, இல்லை டிபார்ட்மெண்டல் ஆஃபீஸில் வேணுமா அப்படின்றத நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் வந்து மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி இருக்கும்னா, ஸோ டயர் 1 அப்பியர் ஆனால் அதுக்கப்புறம் அதில் செலக்ட் ஆகி டயர் 2, ஸோ டயர் 2 செலக்ட் ஆனால் அதுக்கப்புறம் டயர் 3 அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் வந்து டயர் 1 ப்ளஸ் டயர் 2 சேர்த்து வந்து மினிமம் 33% மார்க்ஸ் ஆச்சும் வாங்கி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு கரெக்டாக அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான உங்களுக்கு ஒரு வீடியோ ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த நோட்டீஸ் ஆஃப் எக்ஸாமினேஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபுல்லாக தெளிவாக படிச்சுக்கோங்க. அண்ட் படித்து முடிச்சிட்ட பிறகு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன்
ஃபார்ம் இருக்குது அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம், இதுக்கு வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன என்னெல்லாம் ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்னா, மொபைல் நம்பர், ஏன்னா வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ மொபைல் நம்பர் கரெக்டாக வச்சுக்கோங்க. இமெயில் ஐடி, ஸோ ஒரு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுக்குறீங்கன்னா அதே கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நடுவில் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணாது, ஏன்னா ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்னா உங்களுக்கு கிடைக்காது. அண்ட் ஆதார் நம்பர் இருக்கணும். ஸோ ஆதார் நம்பர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஓட்டர் ஐடி கார்டு, பேன், பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், காலேஜ் ஐடி, எம்ப்ளாயர் ஐடி, ஸோ இது போல் ஏதாச்சும் இருக்கணும். அண்ட் வந்து உங்களுடைய மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், அந்த போர்டு ஸ்டேட் போர்டாக அது மாதிரி போர்டு ரோல் நம்பர், எந்த இயரில் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் கிளியரான ஒரு ஃபோட்டோகிராஃப், அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்க 20 KB to 50 KB சைஸில் அண்ட் 20 KB to 50 KB கிளியரன்ஸில் அண்ட் 3.5 cm to 4.5 cm சைஸில் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ இமேஜ் டைமென்ஷன் கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிளட் ஃபோட்டோகிராஃப் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் நவ் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதை இது பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் செக்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபாதர்ஸ் நேம், உங்கள் நேம் இது எதுவுமே மாற்ற முடியாது. ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி அலாங் வித் ஆட்டோ ஜென்ரேட்டட் பாஸ்வேர்ட், ஸோ அது வந்து கிடைக்கும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியை வச்சு நீங்கள் இன்னொரு முறை லாகின் பண்ணும், ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணும். ஸோ ஆட்டோ ஜென்ரேட்டட் பாஸ்வேர்டையும் நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பாஸ்வேர்டை நீங்கள் மாற்றிடுங்க. ஸோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் எல்லா டீட்டெயில்ஸும், பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம், அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்களோ அதையெல்லாம் முடிச்சுட்டு ஃபோட்டோ சிக்னேச்சர் இது எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் கொடுங்க, ஓகேவா. அண்ட் லாஸ்ட் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணால் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கும் தெரிய வரும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் எப்போ